அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்துல நாங்க முக்கியமான ஒரு செய்தியை கவனிக்க வேணும். அதாவது, கத்தம் ஓதுறது இஸ்லாத்துல கூடுமா இல்லையா? மரணித்தவர் பேர்ல கத்தம் ஓதுவதற்கு குர்ஆன்ல அல்லது சஹீஹான ஹதீஸுகள்ல ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இருந்தா எடுத்து வைங்கன்னு சொன்னோம். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஹஜ் செய்யறதுக்கு ஆதாரத்தை எடுத்து வச்சாங்க, நோம்பு பிடிச்சதுக்கு எடுத்து வச்சாங்க, சதக்காக்கு வச்சாங்க. அதே போல என்ன செய்யணும்? இந்த இருக்குது ரசூல்ல கத்தம் ஓதினாங்க, இந்த இருக்குது ஹதீஸ் புகார்ல இருக்குது அல்ல தப்ரானில இருக்கு, எங்கேயாவது எடுத்து வைக்கணுமே. எடுத்து வைக்கல. என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அதுக்கு பதிலா, மௌத்தா போனவங்களுக்கு யாசி ஓதுங்கண்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஆதாரத்தை தூக்கி வச்சாங்க. அது கத்தம் ஓதுங்கண்டா இருக்குது. மௌத்தா போனவங்களுக்கு ரசூல்ல கத்தம் ஓத சொன்னாங்கடா வச்சாங்க, இல்ல யாசி ஓத சொன்னாங்கட்டு வச்சாங்க. இப்ப இந்த ஹதீஸ நாங்க என்ன செஞ்சோம்? சரி, வைக்கிறாங்களே ஒரு ஆதாரம், அப்ப அதுக்குரிய தராதாரத்தை நம்ம சொல்லிடுவோம் அப்படி சொல்லி கிதாபலம் எடுத்து காட்டினோம். அவங்க தரப்புல உள்ள ஒரு அறிஞரே அந்த ஹதீஸ் என்ன செஞ்சிட்டாரு, ரெண்டு அறிவிப்பாளர் அதுல இனம் தெரியாதவரா இருக்கிறார் மஜ்ஹூல்னு சொன்னாரு. இந்த செய்தியை நாங்க எடுத்து வச்சோம். இப்ப இவடத்துல நாங்க மஜ்ஹூலங்கிறது என்ன, அது எங்கிற என்னங்கறத பேசுறது உண்மை இல்லையா? பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சில செய்திகள் என்ன செய்யும், மயக்கமா தான் இருக்கும். இருந்தாலும் சொல்லி ஆகணும், நாங்க பாதத்துக்கு வந்துட்டு இல்லையா, சொல்லி ஆகணும். அந்த அடிப்படையில சகோதரர்களே, இந்த அந்த செய்தியில மரணித்தவர்கள் பேர்ல யாசி ஓதணும்னு வந்த செய்தியில இமாம் நவவி அவர்கள் அபுதாவுதுல வருகின்ற ஹதீஸ்ல ரெண்டு அறிவிப்பாளர்கள் இனம் தெரியாதவர்கள் மஜ்ஹூலானவர்கள் சொன்னாரு. இதனால இந்த ஹதீஸ் லைஃப் அவர் சொல்றாரு. யாரு? இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்றார். இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இமாம் அபு தாவூத் அந்த ஹதீஸ தன்னை கிதாபுல பதிவு செஞ்சுட்டு அத அவர் லைஃப் ஆக்கல, அவர் லைஃப்னு சொல்லல. இமாம் அபு தாவூத் என்ன செய்யல, அந்த ஹதீஸ அவர் லைஃப்னு சொல்லல. அத படிச்ச இமாம் நவவி என்ன சொல்றாங்க, அதுல ரெண்டு அறிவிப்பாளர் இனம் தெரியாதவராக மஜ்ஹூலாக இருப்பதனால அந்த அறிவிப்பு பலகீனம் அப்படி சொன்னாரா? இப்ப இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, இமாம் நவவி அதுல ரெண்டு நபர்கள் இனம் தெரியாதவங்க சொல்றாரா, அபுதாவுதிமா லைஃப் ஆக்கலையே அப்படி சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், அபுதாவுதிமாம் லைஃப் என்று சொன்னதை மட்டும்தான் லைஃப் ஏற்றுக்கொள்ளீங்களா? அப்ப நெஞ்சில தக்பீர் கட்டுற சம்பந்தமா ஒரு ஹதீச இமாம் அபுதாவுத் அவருடைய கிதாபுல கொண்டு வராரு, கொண்டு வந்து போட்டிருக்க என்ன ஹதீஸ் அது, முர்சல், லைஃப் தான். ஆனா இமாம் அபுதாவுத் அந்த ஹதீஸ் லைஃப் சொல்லல. இதான் போயிட்டு இதைத்தான் விளங்கணும். நாங்க என்னதுக்கு இந்த ஹதீஸ வச்சோம், நெஞ்சில தக்பீர் கட்டுறதுக்கு அபுதாவுதுல ஹதீஸ் இருக்குது, சஹீஹான ஹதீஸ் அப்படியே நாங்க சொன்னோம், அப்படி சொல்லல. லைஃபான செய்தி அபுதாவுதுல வாரன்ற செய்தி முர்சல், லைஃபானது. நாங்க ஏன் வச்சோம் தெரியுமா, அந்த லைஃபான செய்திய இமாம் அபுதாவுத் அந்த கிதாபுல கொண்டு வந்து அறிவிச்சுட்டு அத லைஃப் அவர் சொல்லல. சொல்லாததுக்காக அது நம்பகமா, அது சஹீஹான்னு கேக்குறோம், நீங்களே முரசல் சொன்னீங்களா இல்லையா? அப்ப அபுதாவுதிமா அந்த ஹதீஸ் லைஃப் அவர் கிதாபுல சொல்லல. இப்ப நாங்க கேக்குறோம், அபுதாவுதிமா யாசின் ஓதுற ஹதீஸையும் சஹீஹின்னு சொல்லல, லைஃப் சொல்லல, ரெண்டு சொல்லல, ரெண்டுமே சொல்லாட்டி சஹீஹின் அர்த்தமா? இமாம் நவவி சொல்றாரு, இப்ப அந்த அறிவிப்புல ரெண்டு இனம் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், அதனால லைஃப் சொன்னாரா? இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் சும்மா எதுவுமே சொல்லாம இது லைக்கிற அறிவிப்பு ஏற்றுக்கொள்ள, லைஃப் சொன்னா நாங்களே ஏற்றுக்க மாட்டோம். ஏன் லைஃப் சொன்னா அதுக்கு காரணம் காட்டணும். இமாம் நவவி காரணம் காட்டிருக்காங்களா இல்லையா? காட்டியிருக்கிறாங்க. லைஃப் மொட்டையா சொல்லல, காரணம் காட்டுறாங்க. என்ன காரணம்? ரெண்டு அறிவிப்பாளர்கள் இனம் தெரியாதவர்கள் அப்படி சொல்லிட்டாரா? மஜ்ஹூல் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க என்ன பண்ணணும், இந்த இரண்டு அறிவிப்பாளர்களும் எந்த ரெண்டு அறிவிப்பாளரையும் இமாம் நவவி அவர்கள் மஜ்ஹூல் என்று சொன்னாரோ அவங்க ரெண்டு பேரும் மஜ்ஹூல் இல்ல என்று ஆதாரம் காட்டணும். மஜ்ஹூல் இல்லன்னு நீங்க நிரூபிக்கணும். அப்ப உசூல் படிச்சேன்னு சொன்னாங்க, சஹீஹ் என்று சொன்னாங்க, அதை ரெண்டா பிரிச்சாங்க, ஹசன் என்று சொல்லி போட்டு ரெண்டா பிரிச்சாங்க, அதுலயும் ஒரு தப்பான ஒரு கருத்து வச்சாங்க. சொன்னது பிளண்டு நீங்க காட்டணும்.
அவங்க ரெண்டு பேரும் மஜ்ஹூல் இல்ல. மஜ்ஹூல் இல்லாததுக்கான காரணம் என்ன? அப்ப ரெண்டு பேரும் மஜ்ஹூல், ஒரு ஆளை மஜ்ஹூல் சொன்னா ஒரு அறிவிப்பாளர், யாராவது ஒரு ஹதீஸ்களை அறிஞர், இனம் தெரியாதவர் அப்படின்னு சொன்னா, அந்த இனம் தெரியாதவர் மஜ்ஹூல் என்ற தரத்துல இருந்து அவர் நீங்கி நம்பகமான அறிவிப்பாளராக வாரதுக்கு சில காரணம் இருக்குது. சொல்ல அந்த காரணங்களை நீங்க முன்வைக்கணும், வெச்சு சொல்லணும். இமாம் நபவி இவர இனம் தெரியாதவர் சொல்லி போட்டாரு, இருந்தாலும் அவர் சொன்னது தப்பு. என்ன தப்பு? இனம் தெரியாதுன்னு சொன்னது பிள, ஆனா இவர் இனம் தெரியப்பட்டவரு, இவர் யார் என்று அறியப்பட்டவரு, அதுக்கு இந்த இருக்கு காரணம், இந்த இருக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய உசூலத்தை எடுத்து வைக்கணுமே தவிர, இமாம் நபவி சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீக்கப்படாது. அப்ப என்ன செய்யணும்? மஜ்ஹூலங்கிறது என்னன்னு தெரியணும் முதல்ல. மஜ்ஹூல் என்று ஒருவரை சொல்லப்பட்டுட்டால் மஜ்ஹூல் என்கிற தரத்தில் இருந்து அவர் இல்ல, நம்பகமானவர் அவாரா இருந்தால் அதுக்குரிய காரணத்தை நீங்க காட்டணுமே தவிர, இமாம் அபூ தாவூத் அந்த ஹதீஸ் லைஃப் என்று சொல்லல, லைஃப் என்று சொல்லல என்று சொன்னா அது அவங்க ரெண்டு பேரும் மஜ்ஹூல் இல்லைங்கிறது தான். ஒரு ஹதீஸ இமாம் அபூ தாவூத் லைஃப் என்று சொல்லல என்று சொன்னா அந்த அதுல இமாம் நபவி சொன்ன ரெண்டு அறிவிப்பாளரும் நம்பகமானவங்க அப்படி அர்த்தம் வந்துருமா? அர்த்தம் வராது. அப்ப என்ன செய்யணும்? இவங்க நம்பகம் என்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்க காட்டணும். அதோட சகோதரர்களே இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, இமாம் நாங்க எடுத்த அந்த ஹதீஸ் ஒன்றை காட்டினோம், எதுல அதுக்காரில் வர ஒரு செய்தியை நாங்க காட்டினோம், இமாம் நபவி லைஃப் ஆக்குறாருன்னு சொன்னோமா, அப்ப அங்கள தரப்புல இருந்த ஒரு செய்தி சொன்னாரு. இந்த இடத்துல இமாம் நபவி இதை லைஃப் சொல்றாரு, இன்னொரு இஸ்னாதுல ஹசன் என்று சொன்னாரு, அதை காட்டணும். எந்த அறிவிப்புல ஹசன் என்று சொன்னாரு, அந்த அறிவிப்பை எங்களுக்கு எடுத்துறணும், அதுல இமாம் நபவி ஹசன் என்று சொல்லணும், அந்த அறிவிப்பை எங்களுக்கு எடுத்துறணும், இப்ப அதை காட்டணும் எங்களுக்கு. அது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த செய்திகள்ல சஹீஹ் லைஃப்ங்கிற பிரச்சனையை பொறுத்த மட்டில் பொதுமக்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு போராக தென்படலாம். ஆனால் இந்த விஷயம் பலகீனமான செய்திகளை ஆதாரமாக வைத்து பொதுமக்களுக்கு இது அசௌகரியமா இருக்கு சொல்லி இதை முடிக்க முடியாது. ஏன்? ஒப்பந்தம் போட்டு வந்தாங்க, ஆதாரபூர்வமான செய்திகளை வந்து வைக்கிறதாக ஒப்பந்தம் போட்டு வந்தாங்க. இந்த நிலைப்பாடுதான் நீ அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய தவறான வழிகேடுகளை நிரூபணம் செய்வதற்கு சகிகான கிரந்தங்களில் ஆதாரம் கிடைக்கல. ஆதாரம் கிடைக்காத போது சில செய்திகள், அதன் ஆரம்பத்தில் கூட ஒரு செய்தியை சொன்னேன், இவங்க ஒரு கொள்கையை ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டு அதுக்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆதாரங்களை தேடுறாங்க. அதான் அந்த குழப்பம் பாருங்க, குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் நம்ம ஒரு கொள்கையை வகுத்துக்கிட்டோம் என்றால் இந்த பிரச்சனை வராது. இது குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாம ஒரு கொள்கையை ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டு முடிவெடுத்துக்கிட்டு அதுக்கேற்ப குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்கள் எடுக்கிறாங்க. ஹதீஸ்களை பொறுத்த மட்டில் சஹீஹான சில செய்திகளையும் தங்களுடைய வாதங்களுக்கு ஆதாரமா சொல்றாங்க, ஆனால் அவற்றுக்கு வலிந்து விளக்கம் கொடுக்கறாங்க. இன்னும் சில செய்திகள் கத்தத்தை நியாயப்படுத்துகின்ற நேரடி செய்திகளை சொல்றாங்க, அந்த செய்திகள் வந்து ஆதாரபூர்வம் அற்றதாக இருக்கிறது. நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்திதான் விவாதத்தில் இந்த விஷயத்தில் மொத்த கருப்பொருளே இதுதான் சகோதரர்களே. இவங்கட ஆதார சம்பந்தமா சொல்ல வேண்டும் என்றால் மொத்த அமைப்பை இந்த வரையறைக்குள் தான் உள்ளடங்குறது. ஒன்று சகிகான செய்தி சொல்றாங்க, விளக்கம் வந்து வேற மாதிரி இருக்கிறது, வாதம் உண்டு ஆதாரம் வேற, அல்லது தங்களுடைய அந்த கத்தத்துக்கு ஆதாரம் நேரடியா சொல்றாங்க, அது ஆதாரத்துடைய தராதரத்தில் இல்லை. பாருங்க ஷேக் அவங்க பேசக்குள்ள செய்தியை சொன்னாங்க, என்ன சொன்னாங்க இப்ப நம்ம அதை கேட்க போறோம். ஏற்கனவே வந்துட்டு அந்த அதுக்கார கிரந்தத்தில் வந்த மாதிரி ஒரு காட்சி வந்து இங்க நடைபெறப்போகுது, நீங்க பார்க்கலாம். என்ன சொன்னாங்க? ஷுஅபுல் ஈமான கிரந்தத்தில் சூரத்துல் பாத்தியாவை தலைமட்டிலும் கால்மட்டில பக்கராட கடைசி ஓதுறதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னாங்க. ஷுஅபுல் ஈமான தாங்க அப்படின்னு கேட்டோம், தந்தார்கள். ஷுஅபுல் ஈமான கிரந்தத்தில் இன்னென்ன அறிவிப்பாளர் வராங்க, இது வந்துட்டு மஜ்ஹூல் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப அவங்க பேசக்கூட என்ன பண்றாங்கன்னா, ஷுஅபுல் ஈமானண்டா மோஜம் தபரானியிலையும் அது செய்தி வருது அப்படிங்கிறாங்க, அதுல இந்த அறிவிப்பாள வரலையா உங்க காட்ட முடியுமா உங்களால? மோஜம் தபராணி தாங்க, கிரந்தத்தை தாங்க, நாங்க அறிவிப்பாளதோட வாசிக்கிறோம், அப்ப நாங்க நம்புவோம், இல்ல நாங்க நம்ப மாட்டோம். நீங்க கூற்று உண்மையாளர் ஷோபல் ஈமான தந்தீங்க இல்லையா, தபராணியில ஷோபல் ஈமானில் வரக்கூடிய கோளாறு அறிவிப்பாளர் வரிசை தபராணியில இல்லையங்கிறீங்க, காட்டுங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு விளக்கம் சொல்லு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு செய்தி. இரண்டாவதாக சகோதரர்களே, கத்தம் வந்துகிட்டு இரு இல்லை என்பதற்கு ஆதாரம் அவங்க ஆதாரம் காட்டாதான், கத்தத்துக்கு ஒரு செய்தி ஆதாரம் காட்ட முடியலையே, அதால நம்ம கத்த இல்லையு சொல்லிட்டு இருக்கிறோம். அதால மட்டும் நம்ம கத்த இல்லையு சொல்லல, கத்தத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நபிகளாருடைய காலத்தில் இருந்தும் ரசூலுல்லாஹ் கத்தம் கொடுக்கவில்லை என்பதை கவனித்தும் நம்ம சொல்கிறோம்.